இரவு ஜபம். சங்கீதம் 37:9. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், பாதுகாப்பு, ஆசீர்வாதம், வழிநடத்துதல் எங்களோடு இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய காரணியம், உம்முடைய இறக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய பாதுகாப்பு ஆண்டவரே, உம்முடைய சட்டையின் மறைவில் எங்களை மறைத்து இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் அறிந்தும் அறியாமலையும் செய்த சகல பாவங்களையும் இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அதிகாலை நாங்கள் எழுந்து உண்மை ஆராதித்து உண்மை போற்றி உண்மை மகிமைப்படுத்தி உடைய வசனத்தை தியானிக்க கிருபை கொடுங்க. அதிகாலையில் கத்தாவே, உடைய கிருபைகள் புதியவர்களாக இருக்கும் சொன்னீங்களேப்பா. எங்களுக்கு புதிய கிருபை, புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய பிரசன்னம், மகிமை, உம்முடைய வெளிப்பாடு, தரிசனம் எல்லாம் நிறைவாய் தந்து சம்பூர்ணமாய் புதிய நாளுக்குள் நாங்கள் கடந்து வர எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவர், எல்லா தீமையான சொப்பனங்களுக்கோ கெட்ட சொப்பனங்களுக்கோ கர்த்தாவே எங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் விளக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசு சுவாமி. உம்முடைய தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி குடும்பங்களை எங்களை வேலி அடைச்சி பாதுகாத்துக் கொள்ளட்டும் இயேசு சுவாமி. ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னீங்களப்பா. இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர இரவில் படுக்க போகிற எங்களுக்கு சுகமான நித்திரையை நீங்கள் தந்து எங்களை தாங்குகிற தேவன். அதிகாலை கர்த்தாவே, எங்கள் ஆத்மாவில் நன்மை தங்கும்படியாக எங்களை ஆசீர்வதிங்க. மிகுந்த சமாதானத்தினாலும் மனமகிழ்ச்சியாக இருக்கும்படியாக கர்த்தரை எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ரத்தத்தின் அடையாளத்தின் நிலைக்கால்கள் மேலே, மேற்சட்டத்தின் மேலே எங்கள் வீட்டில் பூசுகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படும்படியாக குடும்பங்களை எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.